அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது பாகிஸ்தான் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு பந்து வீச்சாளராக காணப்பட்ட முகமட் அமீர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பாட்டுகளிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர் அந்த ஏலத்திலே அவர் பங்கு பங்குகொழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவரை எந்தெந்த அணிகள் பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே முகமட் அமீர் அவர்கள் பாகிஸ்தான் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு பந்து வீச்சாளராக திகழ்ந்தவர் இவர் மிகச்சிறிய ஒரு வயதிலே இந்த பாகிஸ்தான் அணிக்காக களமிறங்கி அந்த குறியாக காலப்பகுதிகளிலேயே மிகச்சிறந்த பெயரினையும் இந்த கிரிக்கெட் உலகிலே பெற்றுக் இருப்பினும் சூதாட்டக்காரர்களுடன் தொடர்பினை மேற்கொண்டதன் காரணமாக பல ஆண்டுகள் சர்வதேச கிரிக்கெட் விதிகளுக்கு அமைய அவர் விளையாட்டுகளிலிருந்து தடையும் பெற்றிருந்தார் இருப்பினும் அந்த தடையிலிருந்து மீண்டும் மிகவும் பாகிஸ்தான் அணிக்காக அவர் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய பருவர்களை வெளிப்படுத்தி பல சாதனைகளையும் படைத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவருக்கும் அந்த பாகிஸ்தான் நாட்டு கிரிக்கெட் வாரியத்திற்கும் மற்றும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையிலான பல முரண்பாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக தன்னால் இந்த பாகிஸ்தான் நாட்டிலே மீளவும் வாழ முடியாது பாகிஸ்தான் அணிக்காக விளையாட முடியாது என்கின்ற ஒரு சில காரணங்கள் என்னை காட்டி அவர் மீளவும் இங்கிலாந்து நாட்டிலே தற்பொழுது குடியிருப்பினைப் பெற்றிருக்கிறார் இவ்வாறு இவர் இங்கிலாந்து அணியிலே அது இங்கிலாந்து நாட்டிலே குளிரிமை பெற்றதன் காரணமாக இவர் ஐபிஎல் சுற்றுப்பாடுகளிலே பங்கு கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அது தொடர்பான கருத்துகள் எழுப்பப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் சுற்றுப்பாடுகளிலே எந்த விதமான ஒரு பாகிஸ்தான் வீரர்களும் பங்கு கொள்ளக்கூடாதா என்பது தொடர்பான கருத்துக்கள் உலாவப்படுகின்றதா அதற்கான நியதிகள் காணப்படுகின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான எந்த ஒரு நியதிகளும் இல்லை பாகிஸ்தான் வீரர்களாக இருந்தாலும் சரிதான் இந்த நாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரிதான் ஐபிஎல் சுற்றுப்பாடுகளிலே விளையாடலாம் என்பது ஒரு நியதி இருப்பினும் இருப்பினும் இந்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோ அல்லது இந்த ஐபிஎல் நிர்வாகத்திற்கும் ஐபிஎல் அணிகளுக்கும் இடையிலான ஒரு உடன்பாடாக காணப்படுகிறதோ என்பது தெரியவில்லை பாகிஸ்தான் அணி வீரர்கள் எவரினை எடுப்பதில்லை என்பது தொடர்பாக ஒரு உட்கட்டமான அதாவது ஒரு உள்ளக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக கடந்த காலங்களிலே பாகிஸ்தான் வீரர்கள் இரண்டு ஆண்டுகள் ஏலத்திற்கு வந்தார்கள் இருப்பினும் எந்த ஒரு வீரர்களையும் எந்த ஒரு அணிகளும் பெற்றுக்கூடாததன் காரணமாக அதன் பிற்பாடு பாகிஸ்தான் அணி வீரர்கள் எவருமே இந்த ஏலத்தில் தங்களுடைய பெயர்களை பரிந்துரை செய்வதில்லை இதன் காரணமாக ஆகவே பாகிஸ்தான் வீரர்கள் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளில் விளையாடுவதில்லை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட வேண்டியது ஐபிஎல் ஐபிஎல் தொடக்க காலங்களிலே பாகிஸ்தான் அணி வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளில் பங்கு கொண்டு மிகச்சிறந்த பருவர்களையும் வெளிப்படுத்தியிருந்தவர்கள் என்பதனை நாம் இந்த இடத்தில் கூற வேண்டும் இதன் காரணமாக தற்பொழுது பாகிஸ்தான் நாட்டிலே இல்லாமல் இங்கிலாந்து நாட்டு குடியுரிமை பெற்ற முகமது நபீர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் விளாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது அவர் பாகிஸ்தான் நாடிலே இங்கிலாந்து நாடு இதன் காரணமாக அவர் விளையாடலாம் என்பது தொடர்பான கருத்துகள் உலாக கொண்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதற்கு முன்பாக இதற்கு ஒரு உதாரணமாகவும் ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது பாகிஸ்தான் அணியினுடைய அந் முன் முன்னே நாள் மிகச்சிறந்த ஒரு முகப்பந்து வீச்சாளராக காணப்பட்ட அஷார் முகமட் அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அவரும் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் மிகளவும் இந்த இங்கிலாந்து நாட்டிலே குடியுரிமையை பெற்று அதன் பிற்பாடு ஐபிஎல் பி சுற்றுப் அவர் பல முறைகள் பஞ்சாப் கிங் அணிக்காக விளையாடி இருந்தார் என்பதும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டியதாக காணப்படுகிறது அதே போன்று முகமது அமீர் அவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் பி எல் சுற்றுப் போட்டிகளிலே விளையாடுவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகிறது அவரும் என்னை பொறுத்தவரை இந்த ஏலத்திலே அவர் பங்கு கொள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் என்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திலே அவருடைய பெயரும் பரிந்துரை செய்யப்படும் அவாறு பரிந்துரை என்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை அவரையும் அந்த முன்னணி வகுப்பந்து வீச்சாளர் குலாமிலே அவரையும் உள்ளடக்குவார்கள் என்று என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே தற்பொழுது இங்கிலாந்து பிரிஜையாக காணப்படுகின்ற இந்த முகமது அமீர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஐபிஎல் சுற்றுப்பாடுகளில் ஏலத்திலே வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவரை எந்தெந்த அணிகள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அனைத்து அணிகளும் அவரை பெற்று பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிக்கும் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டி டுவெண்டி உலகிலே மிகச்சிறந்த ஒரு வகுப்பந்து வீச்சாளராக காணப்படுகிறார் பல சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக காணப்படுகிறார் மிகச்சிறந்த வகுப்பந்து வீச்சாளர் அனைத்து அணிகளுக்கும் தேவையான ஒரு வகுப்பந்து வீச்சாளராக காணப்படுகிறார் அதிகளவான பந்து வீச்சு உடமைகளையும் கொண்ட ஒரு வீரராக காணப்படும் காரணமாக முகமது நபின் அவர்கள் அனைவருக்கும் ஒரு தேவையான ஒரு வீரராக காணப்படுகிறார் ஆகவே இவர் ஏலத்தில் வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இரண்டு கோடி தொடக்கம் ஐந்து கோடிக்கு உட்பட்ட விலையில் அவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது பெரும்பாலும் அனைத்து அணிகளும் போட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இருப்பினும் இவரை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பது தொடர்பாக அனைத்து அணிகளுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு உடன்பாடுகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்களே தவிர அதை அதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரை பெற்றுக்கொள்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இதன் அடிப்படையில் மோமெண்ட் அமீர் அவர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணி சார்பாக அவர் அவர்கள் வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை செக்ஷனில் தெரிவித்து நன்றி வணக்கம்